பாசுபத விரதம். இந்திரன் முதலான வானவர்கள் பின்தொடர்ந்து வர மாதவனும் நான்முகனும் கைலையில் உறையும் ஈசனை பணிந்து தொழுவதற்காக கைலாயம் சென்றனர். கைலையின் வாயிலை அடைந்ததும் அருகே காவலுக்கு இருந்த நந்தியை வணங்கினர். ஐயனே, சுடர்மதி கண் இறைக்கு எம் வருகையை தெரிவித்து அனுமதி பெற்று வாருங்கள் என்று வேண்டினர். நந்தியும் உள்ளே சென்று தேவர்களுடைய வருகையை ஈசனுக்கு அறிவித்தார். அவர்களை அழைத்து வருமாறு ஈசன் நந்தியை பணித்தார். நந்தி திரும்பிச் சென்று மாதவனை வணங்கி ஈசன் அழைத்து வர சொன்ன விவரத்தை அறிவித்து அவர்களை அழைத்துச் சென்றார். நாரதர் ஏழ் இசை பாட, ரம்பையர் ஆனந்த நடனமாட, முனிவர்கள் வேதங்களால் பரமனை ஏற்றி கொண்டாட, தேவியுடன் ஈசன் அமர்ந்திருக்கும் ஆனந்த கோலத்தைக் கண்டு தேவர்கள் மெய் சிலிர்க்க இருக்கை கூப்பி தொழுதனர். ஈசன் மலர்ந்த முகத்தோடு அவர்களை பார்த்து அவர்கள் வேண்டுவது என்ன என கேட்டார். மகேஸ்வரா, பசுபாசம் அகன்றிட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் அவர்கள். அவர்களுக்கு ஈசன் பாசுபத விரதத்தை உபதேசித்து அதை கடைபிடிக்குமாறு சொன்னார். அவ்வாறே அவர்களும் அவ்விரதத்தை அனுஷ்டித்து பசுத்தன்மை நீங்க பெற்றவர்களானார்கள். சூதர் இவ்வாறு சொன்னதும் முனிவர்கள் அவரை பார்த்து, மகர்ஷே, தேவர்களுக்கு ஈசன் உபதேசித்த பாசுபத விரதத்தினை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டவே முன்னர் சனத்குமாரருக்கு நந்திகேஸ்வரர் கூறிய அவ்விரதத்தை அவர் விவரிக்கலானார். 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடிய ஒரே விரதம் பாசுபத விரதமாகும். இவ்வையகத்திலே அதற்கு இணையாக வேறு எந்த விரதமும் சொல்லப்படவில்லை. சித்திரை மாதத்தில் ஸ்பட்டிகலிங்கத்திலே ஈசனை ஆவாகனம் செய்து அபிஷேகம் முதலான விதிப்படி செய்து அலங்கரித்து பொற்றாமரையின் நடுவே வைத்து வாசமுடைய மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபட வேண்டும். தூப தீபங்கள் காட்டி உபசாரங்கள் செய்து இறைவன் திருநாமத்தை உள்ளமுருக சொல்லி வணங்க வேண்டும். தென் திசையில் அகிலையும் மேற்கு திசையில் மனோசிலையையும் வடக்கே சந்தனத்தையும் கிழக்கே அரிதாரத்தையும் பீடத்தின் அருகில் வைத்து ஈசனை ஆராதிக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் வைரத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை வைத்து பூஜிக்க வேண்டும். ஆனி மாதத்தில் மரகதத்தால் ஆன லிங்கத்தை பூஜிக்க வேண்டும். முத்தினால் அமைக்கப்பட்ட லிங்கம் ஆடி மாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும். நவமணிகளில் ஒன்றான நீலத்தால் லிங்கத்தை செய்து ஆவணி மாதத்தில் பூஜை செய்ய வேண்டும். புரட்டாசி மாதத்தில் பூஜை செய்ய வேண்டியது மரகதத்தால் செய்யப்பட்ட லிங்கம் ஆகும். கோமேதகத்தால் ஆன லிங்கம் ஐப்பசியில் பூஜிக்க வேண்டியதாகும். பவளத்தால் ஆன லிங்கம் கார்த்திகையில் பூஜை செய்வதற்கு ஏற்றது. வைடூரிய லிங்கம் மார்கழியிலும் புஷ்பராக லிங்கம் தை மாதத்திலும் பூஜை செய்வதற்கு உபயோகிக்க வேண்டும். மாசி மாதத்தில் சூரியகாந்தத்தால் ஆன லிங்கத்தில் ஈசனை வழிபட வேண்டும். பங்குனி மாதத்தில் பளிங்கு கல்லால் ஆன லிங்கத்தை வைத்து இறைவனை தொழ வேண்டும். ரத்னங்கள் கிடைக்காவிடில் பொன், வெள்ளி, செம்பு, கல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட லிங்கங்களை பூஜிக்கலாம். 12 மாதங்களும் நன்கு பூஜை செய்து அந்தணர்களுக்கு அறுசுவை உணவு அளித்து மலர் கொண்டு அவர்களை ஈஸ்வரனுடைய சுரூபமாகவே எண்ணி அர்ச்சித்து வணங்கி லிங்கங்களை தானம் கொடுக்க வேண்டும். பூஜித்த லிங்கங்களை சிவாலயங்களில் கொண்டு போயும் சேர்க்கலாம். பின்னர் வியபோகன தோத்திரத்தால் சிவனை துதிக்க வேண்டும். அவ்வாறு துதிப்போர் பசுபாசம் நீங்கி சிவன் உலகை அடைவர். வியபோகன ஸ்தோத்திரம் என்பது 110 ஸ்லோகங்கள் கொண்டதாகும். நம சிவாய சுத்தாய நிலமலாய யசஸ்வினேகே துஷ்டாந்தகாய சர்வாய பவாய பரமாத்மனேகே என்று தொடங்கும் இத்துதி சிவனே அனைத்தும் என கூறுகிறது. இத்துதியை நந்தி குகனுக்கு கூற அவர் வியாசருக்கு தெரிவித்தார். எங்கும் வியாபித்துள்ள சிவனாய் சுத்தனாய் பவனாய் நிர்மலனாய் எங்கும் மேவிய
பரனாய் அமலனாய் என்றும் மாறாத சர்வனாய் ஒளிவீசும் ஸ்பட்டிக ரூபனாய் யாவரும் சேவடிகளை தொழ விளங்கும் தேவனே, எனது பாவங்கள் யாவையும் ஓட இன்னொருள் புரிவாய். அனந்தனாய் பஞ்சமூர்த்தியாய் சர்வவித்தாய் ஆர்த்தெழும் கணங்கள் புகழ்த்தேத்தும் யஜ்ஞனாய் நீலகண்டனாய் சிகண்டியாய் இறையாய் கூறிய சூலத்தை ஏந்திய சூலபாணியாய் முதலாய் திகழ்ந்திடும் பவனாய் உறையும் கணங்குழை பாகா, என் பாபங்கள் முழுவதும் நீங்கிட அருள் புரிந்திடுவாய். தக்கன் புதல்வியாய் இமவான் மகளாய் மகாதேவியாய் போற்றிடும் உமையாய் கௌரியாய் விரதையாய் ஒளி பொருந்தும் பாடலாய் இணையில்லா நந்தியாய் மாயையாய் விளங்கிட உறையும் வெண்பிறை சூடிய வரதனின் நாயகியே, என் பாவமெல்லாம் கெட அருள் புரிவாய். சக்திகளெல்லாம் தொழுதிடக்குரிய சக்தியாய் மனோன்மணியாய் தத்துவம் எவையும் தழுவி நிற்பவளாய் வானவர் முதல் எத்தனையோ கோடி உயிரெல்லாம் ஈன்ற தாயாகி அத்தன் ஓர் பங்கில் அமர்ந்திடு வள்ளியே, என் பாபங்கள் அகன்றிட அருள் புரிவாய். கணங்களுக்கெல்லாம் ஈசனாய் இறைவன் கழலினை பூஜை செய்பவனாய் பாம்பனையில் துயிலும் பரந்தாமன் முதலானோர் கொண்டாடிடும் குணங்கள் மிக்க நந்திகேஸ்வரா, என் வெய்ய கொடுவினைகள் யாவையும் தவிர்ப்பாய். மேரு முதல் சகலமான பர்வதங்களையும் பொடிபட செய்யும் பராக்கிரமம் வாய்ந்தவனும் துதித்திடும் அடியார்களுடைய உள்ள தாமரையில் யோகமாகிய கயிற்றால் பிணைக்கப்பட்டுள்ளவனும் மதத்தோடு உரைகின்ற ஐங்கரத்தோனே, என்னுடைய பாபங்கள் யாவையும் அழித்திட இன்னொருள் புரிவாய். அசுரரை சம்ஹாரம் செய்பவனாய் யானை வாகனனாய் தேவர் சேனைக்கெல்லாம் முதல்வனாய் விண்ணவர் கோமானுக்கு அருள் புரிபவனாய் கந்தனாய் திகழ்ந்திடும் வெற்றிவேல் குமாரா, என் வினைகள் யாவும் தீர்த்திட அருள் புரிவாய். துருவன் முதலானோரும் ருத்ரர் முதலானோரும் துவாதச ஆதித்தரும் அஷ்டவசுக்களும் அஷ்டதிக்கு பாலகரும் சாரணர்களும் சித்தரும் யக்ஷர்களும் விஷ நாகங்களும் என் வினைகளை அகற்றி அருள் செய்வாராக. கிண்ணரரும் வித்யாதரரும் அசுரரும் கருடவாகனரும் வராசரும் வராகரும் வசிஷ்டர் முதலான மகரிஷிகளும் பித்ருக்களும் சக்திகளும் வானுலகில் உறையும் ரம்பையரும் நவகிரகங்களும் என் வினைகள் யாவையும் மாய்த்து அருள் செய்வாராக. ராசிகளும் நட்சத்திரங்களும் பயங்கர தோற்றத்தை உடைய பூதநாயகரும் இறைவனேரும் ரிஷபமும் இணையிலா காமதேனுவும் வீரபத்ரனும் சாஸ்தாவும் துர்கையும் என் வல்வினைகள் அனைத்தையும் ஒழித்து அருள் புரிவாராக. அண்டம் யாவையும் காத்திடும் ருத்ரர் என் வினைகள் யாவும் விண்டு போம் வண்ணம் அருள வேண்டும். இவ்வாறாக வியபோகன ஸ்தோத்திரத்தை உரைத்தோர் பாப வினைகள் நீங்கி உயர்ந்த ஞானத்தை அடைவதோடு சிவனுலகை சேர்வர்.